இப்போ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பார்த்தோம்னா இன்டிஜர் நம்பர் ஒன்றுன்னு வந்து ஒன்று வச்சுக்கிட்டோம், அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ. நம்பர் டூன்னு ஒன்று வச்சுக்கிட்டோம், அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டோம். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்போ இது ரெண்டையும் யூசர்கிட்டேருந்து வாங்கி எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அப்போ இது ரெண்டையும் யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு நிறைய அப்ரோச் இருக்குது. அதில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு அப்ரோச் வந்து ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணுறது. ஜாவாவில் வந்து ஸ்கேனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ நம்ம இது வரைக்கும் ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸஸ் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? சிஸ்டம்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்குற கிளாஸ் வந்து ஸ்கேனர். இப்போ இந்த ஸ்கேனர் கிளாஸ் நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக ஃபிக்ஸ்டாக ஹார்ட் கோடிங் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இப்படி ஹார்ட் கோட் பண்ணாமல், இப்படி பண்ணுறதுக்கு வந்து ஹார்ட் கோட் பண்ணுறது, நீங்களே டைரெக்டாக வேல்யூ கொடுத்து வைக்கிறது வந்து ஹார்ட் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணாமல் ரன் டைமில் யூசருக்கு யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கணும். இப்போ இது நம்ம கம்பைல் டைம்லேயே கொடுத்துட்றோம் இல்லையா, அப்படி கொடுக்காமல் ரன் டைமில் யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணணும். ஸ்கேனர் கிளாஸில் இதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. எதுக்கு? ரன் டைமில் யூசர்கிட்டருந்து இன்புட்ஸ் வாங்குறதுக்கான எல்லா மெத்தட்ஸும் ஸ்கேனர் கிளாஸில் இருக்குது. சரி, அப்போ அந்த ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணணும்னா நான் பேசிக்காக என்ன பண்ணணும்? ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு தெரியணும். ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தெரிஞ்சால் தானே அங்கே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் தெரியலனா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எழுதிட முடியாது. ஸ்கேனர் ஒரு ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஸ்கேன் அப்படின்னு வச்சுக்கிடுறேன்னு வைங்களேன். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எழுதிட முடியாது. ஏன் எழுத முடியாது? இப்போ நியூ ஸ்கேனருங்கிறது ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தானே, அப்போ ஏன் நீங்கள் இப்படி எழுத முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இப்படி எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா, அங்கே இருக்கிறது ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரா, இல்லை அங்கே இருக்கிறது பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரா, அங்கே என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம நேரடியாக இப்படி எழுத முடியாது. எங்கே? ஸ்கேனர் கிளாஸில். அப்போ ஸ்கேனர் கிளாஸ் எங்கே இருக்குங்கிறது தெரியணுமே. ஏன் எங்கே இருக்குங்கிறது தெரியணும், அப்போ தான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். அப்போ ஸ்கேனர் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்கேனர் கிளாஸ் வந்து ஜாவா டாட் யூட்டில்னு ஒரு பேக்கேஜில் இருக்குது. இப்போ ஏற்கனவே ஜாவா டாட் லேங்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதில் தான் இந்த ஸ்ட்ரிங் சிஸ்டம் இதெல்லாம் ஜாவா டாட் லேங் பேக்கேஜில் தான் இருக்குது. இது ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் இருக்குது. அப்போ நான் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்னு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு தெரியணும். அப்போ நான் எந்த கிளாஸை யூஸ் பண்ணணுன்னாலும், இப்போ நான் ஸ்கேனர்லேருந்து அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்படி கன்ஸ்ட்ரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் எந்த கிளாஸை யூஸ் பண்ணணுன்னாலும், நான் இதை வந்து ஒரு ஜென்ரலைஸ்டாக மாற்றலாம் அப்படின்னா, அந்த கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்குங்கிறது தெரியணும். அந்த கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் தான் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இதுதான் எந்த கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான ஒரு விஷயம். அப்போ இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணுறதுல என்ன பேக்கேஜ்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஜாவா டாட் யூட்டில்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது கன்ஸ்ட்ரக்டர் தெரியணும். இப்போ ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர்னால் கன்ஸ்ட்ரக்டர் தெரியணும்னா நம்மளே போய் பார்க்கலாமே. இதுதான் ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்போ ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டால் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் டாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர், நம்ம இது ஏற்கனவே பேசிட்டோம். எதை பேசிட்டோம்? எல்லா கிளாஸுமே ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்டோட சப் கிளாஸ் தான். ஏன்னா எல்லாத்துக்குமான பேரண்ட் ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறத பேசிட்டோம். அதனால தான் இங்கே ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பப்ளிக் ஃபைனல் கிளாஸ் ஸ்கேனர். அப்போ ஃபைனல் கிளாஸ், இப்போ ஸ்கேனருங்கிறது ஃபைனல் கிளாஸ். ஃபைனல் கிளாஸ்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு சைல்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியாது, இன்ஹெரிட்டன்ஸில் அதை யூஸ் பண்ண முடியாது. சரி, அது கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஐட்ரேட்டர் க்ளோஸபிள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஐட்ரேட்டர்னால் என்ன? ஐட்ரேட்டர் இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு அப்புறம் இருந்தாலும் இன்டர்ஃபேஸ். அப்போ ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத சும்மா பார்த்து வைங்க. ஐட்ரேட்டர்னால் என்ன பண்ணுவோம்னா, ஐட்ரேட்டர்னு சொல்லுவாங்க, இட்ரேட்டர்னு சொல்லுவாங்க,
போய் தேடி பார்க்குறது அவ்வளோதான். ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுக்கிறது தான் ஐட்ரேட். ஐட்ரேட் பண்ணுறது, ஐட்ரேஷன் அப்படிங்கிறதே எப்படி புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக ஐட்ரேட்டரை புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 8 செமஸ்டர் இருக்குன்னா அவருக்கு வந்து 8 ஐட்ரேஷன், அவ்வளோதான். திரும்ப திரும்ப வர்றது, ஒரு செமஸ்டர் முடிஞ்சு அடுத்த செமஸ்டர், ஒரு செமஸ்டர் முடிஞ்சு அடுத்த செமஸ்டர், அதுதான் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது. அப்போ இங்கேயே ஹைட்ரேட்டர் அதை தான் பண்ணும். அண்ட் ஹைட்ரேட்டர் ஓவர கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, ஹைட்ரேட்டர் வந்து ஒரு கலெக்ஷனில் தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஃப்ரீயாக இருக்கும்போது இது பாருங்கள், இப்போதைக்கு நம்ம இதை பார்க்கல, பின்னாடி பார்க்கலாம் சரியா. இப்போ ஸ்கேனர் கிளாஸ் என்ன பண்ணும், ஏ சிம்பிள் டெக்ஸ்ட் ஸ்கேனர் விச் கேன் பார்ஸ் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுங்கிறத கொஞ்சம் விட்டுருவோம், இதை மட்டும் எடுத்துக்கலாம். பின்னாடி ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன, ரெஜெக்ஸ்னு அதுக்கு பேர், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏ சிம்பிள் டெக்ஸ்ட் ஸ்கேனர் விச் கேன் பார்ஸ் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங், இதுதான் சொல்கிறாங்க ஸ்கேனர் கிளாஸ் பற்றி. அதாவது இது வந்து எல்லாத்தையும் பார்ஸ் பண்ணுறது அப்படின்னா எல்லாத்தையும் உடச்சி எடுக்கிறது அவ்வளோதான். டேட்டா பார்சிங்னா டேட்டாவெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உடச்சி எடுக்கிறது, அப்படி உடச்சி எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதெல்லாம் உடச்சி எடுக்குமா, ப்ரிமிட்டிவ் டைப்ஸையும் ஸ்ட்ரிங்கையும் உடச்சி எடுக்கும். அப்போ ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் என்னென்னங்கிறது நமக்கு தெரியும், இப்போ ஜாவாவில் 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்ட்ரிங் நமக்கு தெரியும், வார்த்தை பெரிய பெரிய பேராகிராஃப் பேர் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரிங். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த டெக்ஸ்ட், அப்போ எப்படி நீங்கள் வந்து சிஸ்டம்க்கு இன்புட் என்ன டைப்லலாம் கொடுக்க முடியும், 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் கொடுக்க முடியும், அப்படி இல்லைனா ஸ்ட்ரிங்காக கொடுக்க முடியும். அப்படி ஸ்ட்ரிங்காக கொடுக்கறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஸ்கேனர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி. அதோட மீனிங்கை சொல்லிட்டாங்க, யூஸிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அது பின்னாடி பேசணும். ஏ ஸ்கேனர் பிரேக்ஸ் இட்ஸ் இன்புட் இன்டு டோக்கன்ஸ், அதை தான் இவங்க பார்சிங்னு சொல்கிறது. ஒரு டேட்டாவை நம்ம வந்து உடச்சி 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 அதோட இன்புட் எடுக்கிறது தான் பார்சிங், அதுதான் இவங்க சொல்கிறாங்க. பிரேக்ஸ் இட்ஸ் இன்புட் இன்டு டோக்கன்ஸ், ஒவ்வொரு எழுத்தாக இல்லை ஒவ்வொரு நம்பராக எடுக்கும்போது அதை டோக்கன் டோக்கன்னு சொல், அதை ஜாவா எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதை டோக்கன்னு புரிஞ்சுக்கணும். அவங்களே ஒரு எக்ஸாம்பிளும் இதில் கொடுத்துருக்காங்க, ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன், இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு அவங்களே இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க சரியா. அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கான எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுக்குறாங்க, இந்த நியூ ஸ்கேனருக்கு அப்புறமா ப்ராக்கெட்டில் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ டிஸ்கஷனே அப்போ எங்கே ரீடைரக்ட் ஆகி போயிரும்னா சிஸ்டம் டாட் இன்னா என்ன அப்படிங்கிறதுல போயிடும். இருந்தாலும் இப்போதைக்கு அங்கே போகாமல் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க சரியா. அதாவது நான் கீழே இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் வாசிக்கலை, எதை வாசிக்கிறேன்னா ஸ்கேனருக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்கங்கிறது தான் வாசிக்கிறேன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள், ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் நியூ ஃபைல். நியூ ஃபைல்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டுறது, ஃபைல்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த ஃபைலுங்கிற கிளாஸுக்கு தான் நீங்கள் நியூ ஃபைல்னு, நியூங்கிற கீவேர்டுக்கு அப்புறமா நீங்கள் கொடுக்குறதே கிளாஸ் நேம் தான் இல்லையா. எப்பவுமே நியூங்கிறதுக்கு அப்புறமா நம்ம கிளாஸ் நேம் தான் கொடுப்போம், அரேயில் மட்டும்தான் அப்படி கொடுக்க மாட்டோம். அரேக்கு மட்டும்தான் நியூ கொடுத்துட்டு அரேயோட டேட்டா டைப்பை கொடுப்போம், மீதி எல்லா இடத்துலையும் நியூங்கிறதுக்கு அப்புறமா கிளாஸ் நேம் தான் கொடுப்போம். அப்போ நமக்கு புரியலைன்னா கூட, இல்லை நம்ம இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட, ஃபைல்னு ஒரு கிளாஸ் ஜாவாவில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அப்போது ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நியூ ஸ்கேனருங்கிறது ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட், அப்போ நியூ ஃபைலுங்கிறது ஃபைல் கிளாஸோட ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். அப்போது இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, இப்போ நம்மளோட இன்டென்ஷன் இப்போ ஃபைல் கிளாஸை படிக்கிறதோ இது இல்லை, நம்ம இப்போ நம்மளோட கோல் ஸ்கேனர் கிளாஸை படிக்கிறது. அப்போ ஸ்கேனருக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், சிஸ்டம் டாட் இன்னுன்னு ஒன்று பண்ணலாம், நியூ ஃபைல்னு ஒன்று பண்ணலாம், இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க சரி. இது ரெண்டும் இருக்கட்டும், கீழே போய் படிப்போம் இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்ம தான் இன்னும் ஸ்கேனரே படிக்கலையே, அதனால் இந்த எக்ஸாம்பிள்லாம் இப்போதைக்கு பண்ண வேண்டாம், ஒரு இந்த செஷன் முடிஞ்சிட்டோ இல்லை நாளைக்கோ இதை கண்டிப்பாக பண்ணலாம். இவங்களே எல்லா மெத்தட்ஸ் பற்றிலாம் ஸ்கேனர் கிளாஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுகிறாங்க. நமக்கு இப்போதைக்கு அது கோல் இல்லை, ஏன்னா மெத்தட்ஸ் படிச்சுக்கிட்டுறது ரெண்டாவது, முதல்ல இப்போ தான் நம்ம ஜாவா டாட் யூட்டிலுங்கிற பேக்கேஜில் இந்த ஸ்கேனர் இருக்குங்கிறத தெரிஞ்சுருக்கோம்.
எப்படி இருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட வேலை. இப்போ அதுக்கு தான் வந்தோம். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டர் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அஃபிஷியலாகவே கன்ஸ்ட்ரக்டர் சம்மரி எல்லா கிளாஸ்க்குமே கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்கேனருக்கு எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாமா, ஃபைல் ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஃபைல் படிக்கலை. ஃபைல் படிக்கலைன்னா என்ன சொல்கிறோம், ஃபைலை போய் ஓப்பன் பண்ணுறத நம்ம இப்போ படிக்கலை. இப்போ ஸ்கேனர் கிளாஸை வச்சு எப்படி ரன் டைமில் யூசர்கிட்ட இன்புட் வாங்குறது தான் படிக்க போகிறோம், சரியா? அதனால் ஃபைல் ஃபைல்னு வர்றதெல்லாம் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே ஃபைல் வருது, இங்கே ஃபைல் வருதுங்கிறதெல்லாம். அடுத்தது இது ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க, ஸ்கேனர் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அ நியூ ஸ்கேனர் தட் ப்ரொடியூசஸ் வேல்யூ ஸ்கேன் ஃப்ரம் தி ஸ்பெசிஃபைடு இன்புட் ஸ்ட்ரீம். இந்த இன்புட் ஸ்ட்ரீம் தான் இப்போ நம்ம படிக்கணும். அதாவது ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது தான் ஸ்ட்ரீமிங். அப்போது ஸ்ட்ரீம் பண்ணி எதை ஸ்ட்ரீம் பண்ணி கொடுக்குறோம், இன்புட்டை ஸ்ட்ரீம் பண்ணுறோம், அதனால் அதுக்கு இன்புட் ஸ்ட்ரீம்னு பேர். அப்போ அவுட்புட்டை ஸ்ட்ரீம் பண்ணால், அவுட்புட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா அவுட்புட் ஸ்ட்ரீம்னு பேர். அப்போ அவுட்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வந்துடுது, அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இன்புட் ஸ்ட்ரீமை முடிச்சுக்கலாம். அப்போ இன்புட் ஸ்ட்ரீம்னு இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸ் இருக்குங்க, அது ஜாவா டாட் ஐஓ பேக்கேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? அப்போ ஜாவா டாட் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுறது, இப்போ நம்ம அப்படியே ரூட் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேறு எங்கேயோ ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கோம். இதில் முதல்ல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒன்று இதை காப்பி பண்ணிக்கிறேன், சரியா? இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியணும். எப்போவுமே நம்ம ஒரு கிளாஸ் வேறு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணுறோன்னா இது தெரியணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம், சரி? அது முதல் பாயிண்ட். அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஸ்கேனர்னால் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்கேனர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டாக? இப்போ என்ன அப்போ ஸ்கேனர் பற்றி இதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்கேனரில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்னு தேடப்போனோம். அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் நமக்கு கிடைச்சது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டருங்க, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஸ்கேனர் ஆஃப் இன்புட் ஸ்ட்ரீம் சோர்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரீம் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களோட இன்புட்டெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி வாங்கும், ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்னு இதில் சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோன்னா எப்படி எடுத்துக்கோ அப்படிங்கிறத இங்கே போய் பார்க்குறோம். அப்போ இன்புட் ஸ்ட்ரீம் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாதே. நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண சொல்லும்போது இன்புட் ஸ்ட்ரீம் வச்சு க்ரியேட் பண்ண சொல்கிறீங்களே, அப்போ எனக்கு இன்புட் ஸ்ட்ரீம் பற்றி எதுவுமே தெரியாதே அப்படின்னு தான் இங்கே வந்து பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிறது ஜாவா டாட் ஐஓ பேக்கேஜில் இருக்குது. இப்போ ஏற்கனவே என்னென்ன பேக்கேஜ் பற்றிலாம் பேசிகிட்டே வரோம், ஜாவா டாட் யூட்டில்னு ஒரு பேக்கேஜ், ஜாவா டாட் ஐஓன்னு ஒரு பேக்கேஜ், இது தவிர ஜாவா டாட் லேங்னு ஒரு பேக்கேஜ். அப்போது மூணாவது பேக்கேஜ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. இப்போ யூட்டில் இந்த இன்புட் ஸ்ட்ரீம் எங்கே இருக்கான், ஜாவா டாட் ஐஓ டாட் இன்புட் ஸ்ட்ரீம் அங்கே இருக்குது. சரி, நம்மளோட வேலை இப்போதைக்கு அந்த பேக்கேஜ் பற்றி கவலைப்படுறது இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறது. ஆனால் இன்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிளியராக என்ன சொல்லிட்டாங்க, பப்ளிக் அப்ட்ராக்ட் கிளாஸ் இன்புட் ஸ்ட்ரீம். ஓஹோ, அப்ட்ராக்ட் கிளாஸ். அப்போ நமக்கு ஸ்கேனருங்கிறது ஃபைனல் கிளாஸ், ஸ்கேனருங்கிறது ஃபைனல் கிளாஸ்னு இப்போ தான் பார்த்தோம். இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிறது அப்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன, கொஞ்சம் அதை யோசித்து பார்க்கலாம். ஃபைனல் வெர்சஸ் அப்ட்ராக்ட். ஃபைனல் கிளாஸை இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் பண்ண முடியாது, அப்ட்ராக்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் யூஸ் ஆகாது. அப்படி தானே படிச்சிருக்கோம், ஃபைனலில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அப்ட்ராக்டை இன்ஸ்டன்ஷியேட் பண்ண முடியாது, அதாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறது, அதை ரீகால் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான், சரியா? இப்போ அப்ட்ராக்ட்னா என்னது அதெல்லாம் இப்போதைக்கு டிஸ்கஷனில் இல்லை. ஆனால் என்ன பார்க்கலாம், திஸ் அப்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் த சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆல் கிளாஸஸ் ரெப்ரசன்டிங் அண்ட் இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ். இப்போ சிஸ்டம்க்கு இன்புட் போகுதில்ல, அதெல்லாம் பேக்கெட் பேக்கெட்டாக போகுதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. இப்போ நான் பேசுகிறேன், நான் பேசுகிறது உங்களை வந்து எப்படி ஆடியோ ஃபைலாகவே ரீச் ஆகாதுல்ல, இதை போய் மோடம் எடுத்துகிட்டு போய் அது கன்வெர்ட் பண்ணி மாடுலேஷன் டிமாடுலேஷன் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அப்போ இது பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம், பேக்கெட் பேக்கெட்டாக இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கெட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா பைட் பைட்டாக டேட்டா போகும்.
அதுதான் இவங்க இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது இருக்கட்டும். இதோடு சேர்ந்து அப்போ இது அப்ச்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இது சப் கிளாஸஸ் என்னென்னங்கிறத ஒரு தடவை பார்த்தா ஒரு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவு கிடைக்கும். இங்கே பாருங்களேன், ஆடியோ இன்புட் ஸ்ட்ரீம் சப் கிளாஸஸ். ஓஹோ, அப்போ ஆடியோவை இன்புட்டாக வாங்குறதுக்கு ஒரு MP3 ஃபைலையோ ஒரு வேவ் ஃபைலையோ இன்புட்டாக வாங்குறதுக்கு ஆடியோ இன்புட் ஸ்ட்ரீம். அடுத்து பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம். இப்போ பைட்டாக எங்கே யூஸ் ஆகும், நான் ஒரு இமேஜ் அனுப்புகிறேன், அப்போ அதெல்லாம் பிக்சல் பிக்சலாக பைட் பைட்டாக தான் அனுப்ப வேண்டியிருக்கும். அதுக்கு பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், நான் ஒரு ஃபைல் அனுப்புகிறேன். இப்படி பைப்டு இன்புட் ஸ்ட்ரீம், ஸ்ட்ரிங் பஃபர், அதாவது ஸ்ட்ரிங்குக்கு தனியாக ஸ்ட்ரிங் பஃபருக்கு தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் உள்ளே போய் பார்த்தா அதோடய பெர்ஃபெக்ட் யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்படி இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக, சரி. அப்போ இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிற கிளாஸ் எதுக்கு இந்த இந்த இடத்துக்கே வந்தோம், ஸ்கேனரில் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு இப்படி ஒன்று பண்ண சொன்னாங்க. இப்போ இன்புட் ஸ்ட்ரீமுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதே, நம்ம எப்படி இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டை இங்கே ரெஃபர் பண்ணுறது, ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்து எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா, அதை தான் இவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மேலே நம்ம அப்படியே கொஞ்சம் போய் இந்த எக்ஸாம்பிளில் போய் பார்த்தோன்னா, அவங்க கொடுத்த எக்ஸாம்பிளில் போய் பார்த்தோன்னா, இன்புட் ஸ்ட்ரீமுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு ஆப்ஜெக்ட், இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறது. சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு எழுதுறது. இதில் இன் அப்படிங்கிறது இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட். இப்போ நான் இதுவரைக்கும் எழுதியிருக்கிறதுல இந்த லைனில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்ச்ராக்ட் கிளாஸ் தான், அப்ச்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை தான், ஆனால் அப்ச்ராக்ட் கிளாஸோட, இப்போ அப்ச்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா டைனமிக் பைண்டிங்கில் நீங்கள் இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம்ல. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், இப்படி கொடுத்துட்டு இதை இதோட சைல்டு கிளாஸ் ஏதாவது இப்போ நான் கொடுக்கலாம்ல, இப்போ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுக்கலாம்ல. அந்த மாதிரியான ஒன்று தான் இது, இந்த இன். ஆனால் என்ன கேட்கலாம்னா, ஏன் அப்போ இன்னுன்னு தானே கொடுக்கணும், சிஸ்டம் டாட் இன்னுன்னு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். கரெக்டு தானே? அப்போ சிஸ்டம் டாட் இன் கொடுக்குறதுனா, சிஸ்டம் டாட் இன் மாதிரியே நம்ம வேறு ஒன்று பண்ணியிருக்கோம் இது நாள் வரைக்கும். சிஸ்டம் டாட் அவுட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம், இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இதுவே நமக்கு க்வெஸ்டினாக மாறிடுது, சிஸ்டம் டாட் இன், சிஸ்டம் டாட் அவுட். அதாவது ஸ்கேனர் தான் படிக்க போகிறோம், ஆனால் ஸ்கேனருக்குள்ளே போய் இப்படி 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 எங்கேயோ தசை மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கோம். போகிறது சரியாக தப்பா, நான் ஸ்கேனர் தானே படிக்க வந்தேன், அது கரெக்டு தான், ஸ்கேனர் தான் படிக்க வந்தேன், அதுதான் படிக்கணும், ஆனால் இந்த குழப்பம்லாம் இருக்கே, அப்போ இந்த குழப்பத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் ஸ்கேனருக்கு போகிறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் ஏதோ ஒரு கிரிப்போடு படித்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறதுனால, சரி இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் போய் தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக இங்கெல்லாம் போயிட்டு வரோம் அவ்வளோதான். அப்போது சிஸ்டம் டாட் இன் மாதிரியே சிஸ்டம் டாட் அவுட். அப்போது முதல்ல இது என்ன சிஸ்டம் டாட் இன், சிஸ்டம் டாட் அவுட்? இப்போ இங்கேயே பேசுவோமே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்னு கொடுத்துட்டா பார்த்த உடனே தெரிஞ்சிருது. என்ன தெரிஞ்சிருது? சிஸ்டம்ங்கிறது ஒரு கிளாஸ், ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்குது, இல்லைன்னா அது ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் சிஸ்டம். அவுட்டுங்கிறது என்னன்னு தெரியல, பிரிண்டலன் தெரிஞ்சிருது, பிரிண்டலன் பார்த்தாலே தெரிஞ்சிருது, ப்ராக்கெட்லாம் இருக்குது, அது ஒரு மெத்தடு தான். அப்போ முதல்ல சிஸ்டம் கிளாஸை போய் பார்க்கணும், சிஸ்டம் கிளாஸை போய் பார்த்து இந்த சிஸ்டம்னா இன்னுன்னா என்ன, அவுட்டுனா என்ன, என்ன மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கணும். அப்போ நான் இங்கே போயிட்டு சிஸ்டம் கிளாஸ் ஜாவா, திரும்பவும் சிஸ்டம் கிளாஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, ஜாவா டாட் லேங் டாட் சிஸ்டம், ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்டோட ஒரு சப் கிளாஸ். ஓகே, ஃபைனல் கிளாஸ். அப்போ சிஸ்டம் கிளாஸுக்கும் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ ஏற்கனவே நம்ம இதை பார்த்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஸ்கேனர் பார்த்தோம், ஸ்கேனர்லேருந்து வந்தோம், அப்போ ஃபைனல் கிளாஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இந்த சிஸ்டம் கிளாஸ் கண்டெயின் செவரல் யூஸ்ஃபுல் கிளாஸ் கிளாஸ் ஃபீல்ட்ஸ். கிளாஸ் ஃபீல்ட்ஸ்னால் என்ன மீனிங்? இந்த ஃபீல்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, கிளாஸ் ஃபீல்ட்ஸ். ஸ்டாட்டிக் இல்லை, ஸ்டாட்டிக்கும் உண்டு, குளோபல் வேரியபிள்ஸ் அவ்வளோதான்.
அது குளோபல் வேரியபிள் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம் நான் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம் ரெண்டுமா இருக்கலாம் அதாவது அது லோக்கல் வேரியபிள் இல்லை அதை தான் ஃபீல்ட் கிளாஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இட் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட் அதான் என்ன இட் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட்னு போட்டாங்க ஃபைனல் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதா அப்படி எங்கேயாவது படிச்சிருக்கோமா இட் கேனாட் பி எக்ஸ்டெண்டட்னு தானே போட்டிருக்கணும் ஆனால் ஃபைனல் கிளாஸ் சிஸ்டம்ங்கிறது ஃபைனல் கிளாஸ்னு சொல்லிடுறாங்க இட் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க சிங்கிள்டன் பேட்டர்ன் அப்படின்னு உண்டு சிங்கிள்டன் பேட்டர்ன் அப்படிங்கிறதே என்னென்னா ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண விட மாட்டாங்க அப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண விட விடாத கிளாஸை தான் சிங்கிள்டன் கிளாஸஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்புறம் எப்படி நான் அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறது ஒரு கிளாஸோட மெமரி தான் அந்த மெமரியில் நின்னா தான் நான் அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம போய் அங்கே போய் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது இப்படி ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம் இங்கே ஒரு மெமரி எடுத்துக்கிட்டேன்னா இங்கே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது தான் பாயிண்ட்டே ஆனால் இப்படி பண்ணவே கூடாதுன்னா என்ன பண்ணுறது அதை தெளிவாக கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதை மீறி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே இவங்க என்ன சொல்கிறது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா விட்டுருவோம் சிஸ்டம் எஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ சிஸ்டம் அவ்வளோதான் ஏரர் இந்த கன்ஸ்ட்ரக்டர் சிஸ்டம் இஸ் ஆமாம் கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னே தெரியாமல் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது வாங்க கன்ஸ்ட்ரக்டர் போய் பார்ப்போம் கன்ஸ்ட்ரக்டர் போய் பார்ப்போம்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்டர் சம்மரியே இல்லை ஆரம்பிக்கிறதே ஃபீல்டு சம்மரியிலேருந்து தான் ஆரம்பிக்குது மெத்தட் சம்மரி கன்ஸ்ட்ரக்டரே இல்லையே என்ன பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டர்னு தேடி பார்ப்போமா கன்ஸ்ட்ரக்டருங்கிற வார்த்தையே சிஸ்டமில் இல்லை அப்போது இது மாதிரியான கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுவாங்க இப்போ என்ன என்ன அர்த்தம்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருவாங்கன்னு அர்த்தம் கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்ல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருங்கிறது இன்விசிபிள் தானே கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா அப்படி தானே படிச்சிருக்கோம் ஆனால் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டா வேறு கிளாஸ்லேருந்து இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா ஒரு கிளாஸுக்கு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாமா அப்படிங்கிறத இப்போ நான் ப்ரைவேட் டெஸ்ட் அப்படின்னு இப்படி க்ரியேட் பண்ணுறேன் சும்மா ஒரு சாம்பிளுக்கு இப்படி க்ரியேட் பண்ணிட்டேன்னா வேறு ஏதோ ஒரு கிளாஸுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பேங்க்குன்னு ஒரு கிளாஸுக்கு போகிறேன் ஒன்றுமே இல்லையா ஐயோ வேறு ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போவோம் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸுக்கு போகிறேன் இங்கே என்னென்னமோ கண்டென்ட் இருக்குது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை இப்போ நான் போய் சிம்பிளாக இஃப் டெமோ இருக்குள்ளே போகிறேங்க சரியா இதுக்குள்ளே போகிறேன் இங்கே போயிட்டு என்னோடய டெஸ்ட் கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் நியூ டெஸ்ட் அப்படின்னு எரர் காமிக்கும்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு எரர் காமிக்கும்ல ஏன் ஏன்னா டெஸ்ட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ப்ரைவேட்டால் வச்சுருக்கோம் அப்போ ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் அலவுட் ஒருவேளை நம்ம அதை கன்ஸ்ட்ரக்டர் பற்றி படிக்கும்போது பார்க்கல இல்லை ஞாபகம் இல்லைன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் என்ன அர்த்தம் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதுதான் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டரோட அர்த்தம் இது மாதிரி ஏன் பண்ணுறாங்க சில டைமில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண விட மாட்டாங்க இன்னும் சில டைமில் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண விட்டால் நிறைய பேர் க்ரியேட் பண்ணுவாங்க அப்போ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் தேவை கிடையாது அது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண விட மாட்டாங்க சொல்கிறது புரியுதா உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் சரி ஸோ அப்போ அந்த கிளாஸுடைய ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருந்தால் நம்மளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் நல்ல கொஸ்டின் அப்படி ஸ்டாட்டிக்காக இருக்கான்னு போய் பார்த்தா ஸ்டாட்டிக்காக இருக்காது ஸ்டாட்டிக்காக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் கண்டிப்பாக ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது இங்கே நமக்கு எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்குது சரி ஃபீல்டு எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்போ மெத்தட் எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்கணும்ல
கரெக்டா? இந்த மாதிரியான டைமில் ரெண்டு சாய்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ் காமிக்கிறேன். இங்கே எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்குல்ல, அதனால் நமக்கு வந்து எல்லா மெத்தடும் ஃபீல்டுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்குமோங்கிற சந்தேகம் வருது. இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ் இருக்குது, ரன் டைம் கிளாஸ் ஜாவா. இன்னும் நம்ம அதை படிக்கலை, ரன் டைம்ங்கிறத. இதுவும் இதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண விட்டாங்க, விட மாட்டாங்க. அண்ட் அப்ளிகேஷன் கேனாட் கிரியேட் இட்ஸ் ஓன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். நம்ம இன்னும் படிக்கலை, பின்னாடி சொல்கிறேன் இதை. சரியா? இதுவும் ஸ்கேன். நம்ம இப்போ என்ன சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோமா? சிஸ்டம் மாதிரியான ஒரு கிளாஸ் தான். அதாவது எதில் இது சிஸ்டம் மாதிரியான ஒரு கிளாஸ்? கேனாட் கிரியேட் இட்ஸ் ஓன் இன்ஸ்டன்ஸ், அதாவது வி கேனாட் இன்ஸ்டன்ஷியேட் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கிறது தான். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மெத்தட் எல்லாம் ஸ்டாட்டிக்கில் இல்லை பாருங்கள். கரெக்டா? அப்போ கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஃபீல்டு மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும்னு சொல்ல முடியாதுன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ சரி, இந்த ஃபீல்டு அப்போ அந்த மாதிரியான மீனிங் தான் அந்த க்வெஸ்டின் வருது. அங்கே அதுக்கு வேறு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண, அதாவது அந்த கிளாஸோட மெமரியை ரெஃபர் பண்ணுறதுக்கு வேறு சில ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அது இந்த ரன் டைம் பற்றி சொல்லும்போது டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இப்போதைக்கு சிஸ்டமில் நமக்கு அந்த கேள்வி, அந்த எல்லாமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது சிஸ்டமில். சரி, சிஸ்டமில் ஸ்டாட்டிக்காக மூணு ஃபீல்டு இருக்குது. என்னென்னலாம் இருக்குது? பிரிண்ட் ஸ்ட்ரீம் இருக்குது, இன்புட் ஸ்ட்ரீம் இருக்குது, பிரிண்ட் ஸ்ட்ரீம் இருக்குது, மூணு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போது இந்த இன்னுங்கிறது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? இன்புட் ஸ்ட்ரீம். இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டா சிஸ்டம் கிளாஸோட ஆப்ஜெக்டா? எப்படி புரிஞ்சுக்கிடுறது? நான் கேட்குற க்வெஸ்சன் கரெக்டா? இன்னுங்கிறது சிஸ்டம் கிளாஸில் தானே இருக்குது. அப்போ இது சிஸ்டம் கிளாஸோட ஆப்ஜெக்டா இல்லை இன்புட் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்களே, அதனால் இது இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டா? என்ன சொல்கிறீங்க? மேபி சிஸ்டம் சிஸ்டமோட ஆப்ஜெக்டாக இருக்கலாம், பட் இன்புட் ஸ்ட்ரீமே ரெஃபர் பண்ணிடுறேன். ஓகே, நல்ல ஆன்சர். இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் தான். அது இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் தான், நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட், அதுக்கு இன்னு பேர் வச்சு ப்ரெசன்ட் இன் இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் சிஸ்டம் கிளாஸ், அவ்வளோதான். இருக்கலாம்ல? இப்போ நான் வேறு ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இதை பப்ளிக்னு மாற்றிக்கிறேன்னு வைங்களேன். இப்போதைக்கு இது டெஸ்ட் கிளாஸில் இருக்குது. இப்போ நான் இங்கே போயிட்டேன், இஃப் டெமோவில் இஃப் டெமோன்னு இன்னொரு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இங்கே போயிட்டு டெஸ்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தானே இது? டெஸ்ட் கிளாஸோட, அது டெஸ்ட் கிளாஸை தான் ரெஃபர் பண்ணுது, பட் ப்ரெசன்ட் இன் இஃப் டெமோ, அவ்வளோதான். அப்போ ப்ரெசன்ட் இன் இஃப் டெமோன்னு சொல்லியாச்சுன்னா டி டாட்டுன்னு வச்சா டெஸ்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் தானே வரும், இஃப் டெமோவில் இருக்கிற மெத்தட்ஸ் வராதுல்ல? ஏன்னா அது டெஸ்ட் கிளாஸை தானே ரெஃபர் பண்ணுது. அதே தான் இங்கேயும். அப்போ சிஸ்டம் டாட் அப்படின்னு வச்சிட்டோம்னா, சிஸ்டம் டாட்டுன்னு வச்ச உடனே இன்னும் ஆக்சஸ் பண்ணுறேன். ஏன் இன்னும் ஆக்சஸ் பண்ணுறேன்? இன்னுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட், ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் ப்ரெசன்ட் இன் சிஸ்டம் கிளாஸ், கரெக்டா? அப்போ ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால், ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இருக்கலாங்க, நான் சிஸ்டம் டாட் இன் சிஸ்டம் டாட் அவுட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம இப்போ பதிலும் சொல்லலாம். ஏன்னா இப்போ நமக்கு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர், ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி பழசெல்லாம் இங்கே ரீவிசிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ உட்காந்து. சரி, அப்போது நான் இந்த சிஸ்டம் டாட் இன்னுன்னு வச்சுட்டேன். இந்த சிஸ்டம் டாட் இன்னுன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இன் டாட் அப்படின்னு கொடுத்தா சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் வராது, கரெக்டா? இன் டாட்டுன்னு கொடுத்தா இன்புட் ஸ்ட்ரீமில் இருக்கிற மெத்தட்ஸ் தான் வரும். வேணா இதில் பார்க்கலாம், சிஸ்டம் டாட் இன் டாட், இன் டாட் வேண்டாம் இப்போதைக்கு, சிஸ்டம் டாட் அவுட் காமிக்கிறேன். அவுட் டாட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஈஸியாக நமக்கு புரிகிறதுக்காக, சிஸ்டம் டாட் அவுட் டாட்டுன்னு கொடுத்தா இதில் மெத்தட்ஸ்லாம் வருதா? இதெல்லாம் பிரிண்ட் ஸ்ட்ரீம். ஏன் பிரிண்ட் ஸ்ட்ரீமோட மெத்தட்ஸ்? இதில் பிரிண்ட்டுன்னு நம்ம கொடுக்கறது வந்து ஒரு பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸோட மெத்தட். ஏன் பிரிண்ட் ஸ்ட்ரீமோட மெத்தட்? அவுட்டுங்கிறது பிரிண்ட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட்,
அப்போ print stream போய் பார்த்தோம்னா print stream ல தான் நம்மளோட print statements எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இன்னொரு ஒரு கிளாஸ் print stream அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, input stream ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் நம்ம இந்த system dot out dot print இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணதில்லை. ஏ print stream adds functionality to another output stream, அவ்வளோதான். எப்படி கொடுக்குறாங்க, இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இதில் கன்ஸ்ட்ரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போ மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம பார்க்குற எல்லா ப்ரிண்ட்டும் ப்ரிண்ட்டில் இவ்வளோ இவ்வளோ ப்ரிண்ட் இருக்குது உண்மையிலேயே. மெத்தட் ஓவர் லோடிங் படிச்சிருக்கோம்ல, சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதுதான் இது. அப்போ நம்ம ப்ரிண்டலன் யூஸ் பண்ணுறது ப்ரிண்ட் ஸ்ட்ரீமில் இருக்கிற ப்ரிண்டலன். அந்த ப்ரிண்ட் ஸ்ட்ரீமுக்கு மேபி ஆப்ஜெக்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாமல் இருக்கலாம், அப்படி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு போய் பார்க்கலாம். சொல்லுங்கள். எனக்கு எக்கோ அடிக்குது, ஒரு நிமிஷம்ங்க.